அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, தினமணி வெப்பில் இருக்கிற நியூஸ் வந்து பார்த்துடலாம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிறார் எஸ் முரளிதர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒடிசா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உள்ள எஸ் முரளிதரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்றம் வந்து பரிந்துரைத்ததாக வந்து தகவல்கள் வந்து வெளியாயிருக்குது. ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ லலித் தலைமையில் புதன்கிழமை நடைபெற்ற கொலிஜியம் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் எப்போது அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா, குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளுக்கான அந்த வெளியிடும் தேதி வந்து திருப்பியும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் குரூப் டூக்கான முடிவு வந்து அக்டோபர் மாதத்திலும், குரூப் ஃபோருக்கான முடிவு வந்து டிசம்பர் மாதத்திலும் வெளியிடப்படும் என அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறது. அந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பான கருக்கலைப்பு உரிமை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பெண்கள் கருக்கலைப்பு செய்து கொள்வது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஸோ திருமணமான மற்றும் ஆகாத பெண்கள் சட்டப்படி பாதுகாப்பான முறையில் கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த உரிமை வந்து அவங்களுக்கு இருப்பதாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. திருமணமான பெண்கள் 24 வார வரையிலான கருவை பாதுகாப்பான முறையில் கலைத்துக் கொள்வதற்கு கருக்கலைப்பு சட்டம் வந்து அனுமதி வழங்குகிறது. ஸோ பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுமிகளுக்கும் இந்த சட்ட விதி வந்து பொருந்தும். இந்த கற்கலைப்பு சட்டத்தில் விதிகளில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு பொருந்துமா என்பது குறித்து ஆராயுமாறு உச்சநீதிமன்றம் மனு தாக்கல் வந்து செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத பெண்களும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிறு சேமிப்பு திட்டத்துக்கான வட்டி விகிதம் அதிகரிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2022-23 நிதியாண்டின் 3வது காலாண்டில் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தில் உள்ள சிறு சேமிப்பு திட்டத்துக்கான வட்டி விகிதத்தை வந்து மத்திய அரசு வந்து உயர்த்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30 உலக மொழிபெயர்ப்பு நாள். இந்த கட்டுரை எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெறுபவர் தான். அவர் பேர் வந்து மாலன். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 426வது குறள் வந்து கொடுத்துருக்குறாங்க. உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்தும் வகையில் தானும் அவ்வாறு நடப்பதை அறிவானதாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் தொடக்கம். இள வல்லுநர்களுக்கு மடிக்கணினி வழங்கினார் முதல்வர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அனைத்து துறைகளிலும் சிறப்பான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலிமா 30 இளம் வல்லுநர்களுக்கு வந்து மடிக்கணினி வந்து வழங்கப்பட்டிருக்குது. தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. குஜராத்தில் 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து தொடங்கி வச்சிருக்கப்பட்டிருக்கு. ஸோ அகமதாபாத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100,000+ அதிகமான பார்வையாளர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் குஜராத் நீச்சல் வீராங்கனை மனோ பட்டேலிடமிருந்து ஜோதியை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பெற்றிருக்காரு. ஸோ ஆல்ரெடி தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் சில சுற்றுகள் வந்து 20ஆம் தேதியே தொடங்கி கொஞ்சம் நடந்துருச்சு. ஸோ அதிகாரப்பூர்வமான போட்டிகள் வந்து இப்போ வந்து நடக்க போகுது. ஆசிய குத்துச்சண்டை இந்தியாவின் சிவா தக்ரன் வந்து சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காரு. பிடிஐயின் புதிய இயக்குனர், அதாவது வந்து பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவின் புதிய இயக்குனராக எல் ஆதிமூலம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அமெரிக்காவில் வந்து புளோரிடா மாகாணத்தில் வீசிய இயான் புயல் அந்த பகுதியில் வந்து கடுமையான பாதிப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து தவிர்த்துட்டு வராங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம்.